இப்போ பார்க்க இருக்கிறது ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணின ஒரு இந்து பிரைட். இன்றைக்கி இந்த பிரைடுக்கு செலக்ட் பண்ண சாரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்பிளிஷ் மெரூன் கலர் வித் கோல்ட் சாரி. இந்த சாரி அதிகமாக ஒர்க் பண்ணப்பட்டில்லை, ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எதுவுமே வச்சு ஒர்க் பண்ணாத ஒரு பிளெயின் சாரி. இப்போல்லாம் பிரைட்ஸ் மோஸ்ட்லி அப்படி தான் ஆசைப்படுறாங்க, எந்த விதமான ஒர்க் இருக்கக்கூடாது, ஏன் பார்டர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சாரி ஃபுல்லாக ஜரிகளால் ஒர்க் பண்ணின ஒரு பிளெயின் சாரீஸை தான் அதிகமாக இப்போ ஆசைப்படுறாங்க. ஸோ அதிகமாக ட்ரெடிஷ்னல் பிரைடுன்னு போகும்போது ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி ட்ரெடிஷ்னலாக எனக்கு பூ வச்சு இப்படி தான் வேணும்னு சொல்லும்போது ஒர்க் சாரீ செலக்ட் பண்ணுறதை விடவே ஜரிகையால் ஆன பிளெயினான சாரீஸ் எப்போவுமே அழகாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நாங்கள் பிரைடுக்கு காமனாக வரக்கூடிய ரெட்டோ மெரூனோ செலக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு பர்பிளிஷ் மெரூன் போயிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்பிள் மெரூன் பிங்க் எதுக்குமே இந்த அரக்கு செட் வந்து எப்போவுமே சூட் ஆகும். அது வந்து காலங்காலமாக வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி. இன்றைக்கி அந்த ஜுவல்லரியை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் திவ்யாவுக்கு. அதில் அந்த ஜுவல்லரிஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். சாதாரணமாக வரக்கூடிய அரக்கு ஜுவல்லரி இல்லாமல் அந்த ஜுவல்லரிஸில் சின்னதாக அந்த வரக்கூடிய நெக்லஸ் அதில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கிறோம். அவருடைய ஆ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பின்னல்ல அவருடைய ஜடையில் நாங்கள் அதிகமான ஃப்ளவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணி இல்லை. சாதாரணமாக ஜடை ஃபுல்லாகவே அதிகமாக ஆர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம், நீட்டமாக ஜடனாக மட்டும்தான் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திவ்யா ரொம்பவே மெலிவான ஒரு பிரைடாக இருக்கிறபடியால் அவளை ஃபுல்லாக கவ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆகவே அதிகமான ஃப்ளவர்ஸை வந்து ரொம்ப ஹேங் பண்ணி ரெண்டு ஸ்டைல் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கிறோம் நாங்கள். ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு அவள் இன்னும் மெலிவாக காட்டும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். அதுக்காக தான் ரெண்டு பக்கமும் ஹேங் பண்ணி போட்டிருக்கிறோம். மேக்கப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக அவளுடைய சாரியில் இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் பர்பிளிஷ் மெரூன் யூஸ் பண்ணி மேக்கப் ஃபுல்லாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். அவளுடைய ஐ மேக்கப்லேயும் அவளுடைய லிப் மேக்கப்லேயும் அதிகமாக அவளுடைய சாரி கலர் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இன்னொன்று ரொம்பவே அவளை மாடிஃபை பண்ணாமல் சாதாரணமாக சிம்பிளாக வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் அவளை ஃபுல்லாகவே இன்றைக்கி கல்ச்சுரல் ஒரு பிரைடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. சாரி ஃபுல்லாகவே கோல்டன் ஜரிகையிலால் ஆன ஒரு சாரி. ஸோ எல்லா இடத்துலையுமே கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த பொக்கே அதிகமாக ஒரு வித்தியாசமாக எடுத்து காட்டப்படாது. ஆகவே அந்த பொக்கே ஃபுல்லாகவே அவருடைய சாலியில் இருக்கக்கூடிய அந்த மெரூன் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி இன்றைக்கி டிசைன் பண்ணியிருக்கோம். திவ்யாவுக்கு இன்றைக்கி போட்டிருக்கிற மெஹந்தியும் ரொம்பவே சிம்பிளான ஒரு மெஹந்தி. அதிகமாக கை ஃபுல்லாக மெஹந்தி போட நான் விரும்பலை. திவ்யா ரொம்ப மெலிவாக இருந்தால் அவளுடைய கையின் சுற்றளவு கூட ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. ஆகவே அதிகமான மெஹந்தி போட்டு கை ஃபுல்லாக ஃபில் பண்ணி கையே விளங்காமாக்காமல் கொஞ்சமாக மெஹந்தி ஸ்லைட்டாக எல்லா அங்கங்கே போட்டு அவருடைய கையும் விளங்கக்கூடிய மாதிரி மெஹந்தி ஆட் பண்ணி